அன்பு நண்பர்களுக்கு அன்புலாகின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைதா மாவு வச்சு தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கிலோ அளவு மைதா மாவு தட்டியிருக்கோம். அதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு ஓமம், உப்பு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். அவங்கவுங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் உப்பை நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும். இப்போ தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு இந்த மாவோடையும் சேர்த்துக்கலாம். முதல்ல பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ மைதா மாவில் நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி விரவிடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் மாவு. டம்ளரில் தான் ஊற்றுறோம், அதுவும் எவ்வளோ ஸ்லோவாக மெது மெதுவாக ஊற்றி விரவுறோன்னு பாருங்கள். இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் இப்படி பரவலாக ஊற்றிட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி நீளமாக சின்ன சின்னதாக தேய்ச்சி வச்சுருக்கோம். இந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பாலாக உருட்டி வச்சுருக்கோம். இதை தான் தட்டைக்கு தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே சைஸாக போட்டு வச்சுக்கோங்க. இது மொத்தமாக பால் செஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி வரமாவு தொட்டு அப்பளம் மாதிரி ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கிறதுக்குலாம் ஈஸியாக தான் இருக்கும், இதுலேயுமே ஒட்டாது. இதில் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா கையில் தட்டணும். இது வெறும் மாவு மட்டும்தான், அதனால் தேய்ச்சி எடுத்துக்கிறோம் குழம்பி வச்சு. இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு ஒன்று ஒன்று தனித்தனியாக போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி பொரிச்சிட்டு தான் இருக்கும், ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஒவ்வொன்றா அப்பளம் மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப டைம்லாம் ஆகாது. இது தட்டைன்றதுனால ஃப்ளாட்டாக தான் இருக்கும், லைட் லைட்டாக தான் இந்த மாதிரி உப்பி வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா 2 சைடும் திருப்பி போட்டுருங்க. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறதுக்கும் பொரிச்சு எடுக்கும்போதும் கலர் லைட் ஆகும், லைட் ஆகும்போது எடுத்துடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி நாங்கள் இங்கே பொரிச்சு வச்சிட்ருக்கோம். இன்னும் மொத்தத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு, சத்தம் கேட்கும், நல்ல நொறு நொறுன்னு எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க. இவ்வளோ மொறு மொறுப்பாக வரும், வீட்டிலே செய்யுங்க, முடிஞ்ச மட்டும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க எல்லாரும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக உள்ளதை பொறிக்கிறோம், வேறு இல்லை. இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஓமம் பிடிக்கும்னா அதிகமாக போட்டுக்கலாம், உரப்பாக வேணும்னா அதிகமாக காரப்பொடி போட்டுக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, எண்ணெய் மக்கு வாடையும் வராது. பொரிஞ்சிருச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சர்ப்ரைஸ், எவ்வளோ சுட்டுருக்கோன்னு. இது டீக்கு வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கிற சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி தொட்டுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மலரும் அன்பு விளாக்ஸ்.